Hi friends, this is Nivetha. In the video, 10th Standard Science, page number 321, Environmental Management Lesson, Shale Gas அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஷேல் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படி பார்த்தீங்கன்னா, சாஃப்டான, ரொம்ப ஃபைனாக, ரொம்ப குட்டி குட்டியாக ஸ்டாட்டிஃபைட் அப்படின்னா அடுக்கடுக்கராக இருக்கிற செடிமெண்ட்ரி ராக்கை குறிக்கிது. ஸோ அது அந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, காம்பாக்ஷன் ஆஃப் ஸ்மால் ஓல்ட் ராக்ஸ். ஸோ இந்த சின்ன சின்ன ஓல்ட் ராக்ஸ் எல்லாமே வந்து சுருங்கிறது. ஓகேவா, மேலே வந்து ரொம்ப வெயிட் வரும்போது சுருங்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து மட்டு மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மினரல்ஸ்னால் வந்து குவார்ட்ஸட், கால்சைட். ஸோ இப்போ பார்க்குறீங்களே, இதுதான் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது கால்சைட். இதெல்லாமே இந்த டைப் ஆஃப் மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் செடிமெண்ட்ரி ராக்ஸில். அது எல்லாமே வந்து பெனத்தத சர்ஃபேஸ், எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு கீழே வந்து ட்ராப் ஆகிருக்கும், பிடிச்சிருக்கும். ஓகேவா, இந்த ராக்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாசில் ஃபியூவல்ஸ் லைக் ஆயில், கேஸ் அதெல்லாமே வந்து அதோட ஓட்டைகளில் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபியூவல் அந்த அதிலருந்து அந்த ஃபியூவலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டெக்னிக் பேர் தான் வந்து ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரில்லிங் ஆர் வெல் போரிங் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக் லேயர் டு ரீச் த ப்ரொடக்டிவ் ரிசர்வாயர் லேயர். ரிசர்வாயர்னால் வந்து என்னென்னா, நமக்கு ஏதோ ஒரு வளத்தை கொடுக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு லேயரில் வந்து, அந்த ஒரு லேயரில் இருந்து எனக்கு தேவையான பொருளை வந்து எடுக்கிறது, யூஸிங் அந்த செடிமெண்ட் ட்ரில் பண்ணுறது. ஓகே, அதாவது ட்ரில்லிங் அல்லது வெல் மாதிரி வந்து ஒன்றத்தை வந்து போர் பண்ணுறது. ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ் எதை போர் பண்ணுறாங்க, செடிமெண்ட்ரி ராக்ஸை போர் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, டு ரீச் த ப்ரொடக்டிவ் ரிசர்வாயர் லேயர். ஸோ எந்த இடத்துல இந்த மாதிரி வளங்கள்லாம் இருக்கோ அதை அதுக்கு ரீச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரில் பண்ணுறது தான் வந்து ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1000 feet பிலோ, ஓகேவா, 1000 feet பிலோவில் தான் வந்து இது வந்து இருக்கும் ஆக்சுவலி. இதில் ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் அந்த ஒரு வெல் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்கல்ல. ஸோ வெல் மாதிரி ஒன்று போட்டு உள்ளுக்குள்ளேருந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஷேல் கேஸ் அப்படிங்கிற ஷேல் ஆயில் லேயர் அதெல்லாமே வந்து கீழே தான் இருக்கும். ஷேல் கேஸ் அதெல்லாமே, ஸோ அதெல்லாமே வெளில கொண்டு வருவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்விரான்மெண்டில் வந்து என்விரான்மெண்டல் கன்சர்ன் ஆஃப் ஷேல் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி ஷேலை வந்து ட்ரில் பண்ணுறதுனால அது வந்து கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ்ஸ் அந்த சேவ் பண்ணி வச்சுருப்பாங்களே அதை வந்து அஃபெக்ட் பண்ணலாம், விச் கேன் கண்டெமினேட் த ட்ரிங்கிங் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ஷேல் கேஸ் அதெல்லாமே வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டரோட வந்து மிக்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அஃபெக்ட் த, அது மட்டும் இல்லாமல் ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயிலை கூட அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது பிரேக் பண்ணுறதுக்கு, அந்த ஷேல் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு, விச் இன் டேர்ன் அஃபெக்ட்ஸ் த வாட்டர் டேபிள். அது வந்து நம்மளோட வாட்டர் டேபிளை வந்து அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரியான ஃபியூவல் எல்லாமே நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஹவுஸில் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய கமர்ஷியல் இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஆனால் வந்து அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக போயிட்டு அதுக்கப்புறம் ஹாரிசான்டலாக போகுதுல்ல, அதில் ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க. என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டு, வாட்டரு, சில கெமிக்கல்ஸ் இதெல்லாமே வந்து இந்த வெல் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து அனுப்புவாங்க. ஓகேவா, அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா, அது வந்து முதல்ல வந்து வேர்ட்டிக்கலாக தானே இருக்குது, அதுக்கப்புறம் அது ஹாரிசான்டலாக மாறிடும். அதில் வந்து கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கிறதுல, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா, அந்த ராக்கை வந்து பிரேக் பண்ணும். அந்த கீழே இருக்கிற ராக்ஸ்குள்ளே தானே எனக்கு அந்த ஷேல் கேஸ் அதெல்லாமே இருக்குது, அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து அந்த ஷேல் கேஸ் எல்லாமே மேலே வந்து அதை வந்து எடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஒரு அபவுட் ஒரு 20 years ப்ராசஸ் இது. ஓகேவா, முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துலேருந்து ஒரு 1 hectare அளவுக்கு அந்த நிலப்பரப்புலேருந்து எல்லா ஹவுஸு, எல்லா ட்ரீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரில்லிங்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணி சாண்டு, வாட்ரு, கெமிக்கல்ஸ் இதெல்லாமே அனுப்பி இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த வாட்ரு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த வாட்ரை வந்து திருப்பி வந்து ப்யூரிஃபை பண்ண முடியும், பட் ப்யூரிஃபை பண்ணால் கூட அந்த வாட்ரை வந்து குடிக்க முடியாது. ஓகேவா, ஸோ குடிக்க முடியாது, அதை வந்து திருப்பியும் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து எல்லா கேஸ்னே அந்த ஷேல் கேஸ் அதெல்லாமே எடுத்துட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 20 years அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து பழையப்படி மரங்கள் அதெல்லாமே நட்டுருவாங்க. இதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து வேர்ட்டிக்கலாக இது இருக்காது. ஓகேவா, ஸோ இது வந்து அப்படியே வெர்டிக்கலாக போய்ட்டு அப்படியே ஹாரிசான்டலாக அந்த பைப் அப்படியே ஹாரிசான்டலாக போகுதுல்ல, அதனால் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஷேல் கேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, பக்கத்தில் வந்து நிறைய ட்ரில்ஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 20 years ஆனதுக்கப்புறம் அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா 6 basins வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இடங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஷேல் கேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. காம்பே அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது, அசாமில் வந்து
அரக்கான் அப்படின்றது நார்த் ஈஸ்டில் இருக்குது, கோந்த்வானா சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது, கிருஷ்ணா கோதாவரி அதோடய ஷோரில் எல்லாமே இருக்குது ஈஸ்ட் கோஸ்ட்டில், காவேரியோட ஷோர்லேயும் இருக்குது, இண்டோ கேன்ஜெட்டிக் பேசின்சி அந்த தண்ணி வளம் நிறையா இருக்கிற இடத்துல எல்லாமே தான் அது இருக்குது. ஸோ அது வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேஸ் எடுக்கிற அலோவ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற வாட்டர் டேபிளாக இருக்கட்டும், கீழே இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் கலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ப்ரெஷர் பண்ணி அனுப்புகிறாங்கல்ல. ஸோ அப்போ வந்து அந்த வாட்டரை வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தானே. இதுதான் வந்து ஷேல் ராக் அப்படின்னு சொல்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.